ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்திற்கு நீங்கள் கொடுத்து கொண்டு வருகின்ற ரசிகர்களாக இருந்த பேராதரவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வரக்கூடிய எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, குறிப்பாக வேந்தர் நிறுவனத்திற்கு. வேந்தர் நிறுவனத்திற்கும் வேந்தர் நிறுவனத்தினுடைய சிஓக்கும் மற்றும் வேந்தர் நிறுவனத்தில் பணியாளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இளையவேந்தராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்ஆர்எம் ரவி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிட நேரம் 1/4/2024 முதல் 7/4/2024, பங்குனி 19 முதல் பங்குனி 25. இந்த நாட்களுக்கு உண்டான ஜோதிட நேர நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருவது வார வாரம் அறுபடை வீடுகள் என்று சொல்லக்கூடிய முருகனின் வீடுகள். முதல் வீடை பார்த்து விட்டோம். அதற்கு உங்கள் ஆதரவு மெய் சிலுக்க வைக்கிறது. ஏனென்றால் முருக பக்தர்கள், தமிழர்கள் என்றாலும் முருக பக்தர்கள், ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனுடன் கனெக்ட் ஆகியிருப்பார்கள். குடும்பத்தில் யாருடைய ஒரு பேராவது முருகர் சம்பந்தப்பட்ட பேர் இருக்கும். அப்பேற்பட்ட முருக பக்தர்களுக்கு அறுபடை வீடுகளை பற்றி சொல்வதும், அறுபடை வீடுகளை முடித்த பிறகு முருகனை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், முருகனுடைய விசேஷமான இடங்கள் எல்லாம் தேடி தேடி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அது தெய்வத்தினுடைய அருளால் எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். இப்பொழுது ரெண்டாவது வீடு, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்றாலே எல்லோருக்கும் ஒரு பிரமிப்பு. HRNC வந்து திருச்செந்தூரில் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதற்குள்ளே படாத பாடு படுத்துடுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு முருகர் பார்த்துப்பார். வந்தோமா சாமியை தரிசனம் பண்ணோமா போனோமான்னு கிடையாது. அவங்கள போட்டு ஒரு ஒரு இதில் அடைச்சி ஒன்று ஒன்று பண்ணி இப்படி பண்ணி, இந்த அதிகாரிகள் வந்த உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா கடவுளுக்கு மேலே நினச்சிக்கிறாங்க. இதில் மந்திரியோ அரசியல்வாதியோலாம் நான் குறை சொல்கிறதில்ல. அங்கெல்லாம் ட்ரஸ்டியெல்லாம் வந்திருக்காங்க. மக்களோடு வாழ்ந்து கஷ்டப்பட்டு பெரும் தொழிலதிபர்களாகி இன்றைக்கி ட்ரஸ்டியாக தக்காராகலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கூட்டத்தில் நின்று பார்த்து இவர்களுக்கு என்ன செய்யலாம், எப்படி எளிமைப்படுத்தலாம், எப்படி உணவுகளை எளிமைப்படுத்தலாம், எப்படி நீர் போரும் பந்தல்களை அமைக்கலாம், எப்படி நீர் கொடுக்க வைக்கலாம், எப்படி இந்த கழிப்பிட வசதிகளை செய்து கொடுக்கலாம், அதுதான் முக்கியம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் வரச்சு அந்த கழிப்பிட வசதி இல்லைன்னா எங்கே போவாங்க? அது கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணுங்கள். உங்கள் தலைமுறைக்கும் புண்ணியம் இருக்கும். நீங்கள் ஒன்றும் கோயிலுக்கு செய்ய வேணாம், கோபுரம் கட்ட வேணாம், அதெல்லாம் பக்தர்கள், சாதாரண பக்தர்கள் கட்டுவார்கள். ஒவ்வொருத்தர் கனவுல போயிட்டு முருகரே வாங்கிட்டு வர, எனக்கு என்ன வேணும்னு. முருகரெல்லாம் பற்றி நான் கவலைப்படாதீங்க. முருகருக்கு தெரியும். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவன் கனவுல போயிட்டு இந்த கோயிலுடைய டைரக்ஷன் காட்டி இந்த கோயிலுக்கு நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு முருகர் வசூலிச்சிருவார். ஆனால் முருகருக்கு நீங்கள் செய்யக்கூடியது, தலைமுறையாக நிற்கக்கூடியது, தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல சாப்பாடு, நீர்மோர், பானகம், காஃபி, டீ, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சென்னை சில்க்கெல்லாம் பண்ணாரி அம்மன் கோயிலில் 2 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. நீர்மோர் பந்தல்லாம் வச்சாங்கன்னா 10,000 பேர் டெய்லி சாப்பிட்றான். கொரோனா காலத்தில் சென்னை சில்க்கெல்லாம் வேளச்சேரியிலலாம் தண்ணி பஞ்ச சமயத்துலலாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டெய்லி கிட்டத்தட்ட 1 மாதம் நான்ஸ்டாப் டீ காஃபியெல்லாம் கொடுத்தாங்க. அதுபோல் நிறைய பேர், ராம்ராஜிலேருந்து எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு சென்னை சில்க்கு தெரியுன்றதுனால நான் சொல், எவ்வளோ பேர் இருக்காங்க. கோடீஸ்வரர்கள்லாம் பக்தர்களுக்கு செய்வதற்கு ரெடியாக இருக்கார். அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் எல்லாம் அறுபடை வீடு முருகருடைய இதை பார்க்கக்கூடிய ஜெய்சிங்களாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஆன்மீக பெரியவர்களாக இருக்கட்டும், முருகர் கோயில் இல்லாமல் பிரசித்தி பெற்ற லட்சக்கணக்கில் மக்கள் வரக்கூடிய கோயிலுங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள். உங்கள் தலைமுறை நிற்கும். எப்படி இருந்தாலும் இன்கம் டேக்ஸுக்கு தானே பண்ண போகிறீங்க, அதுக்கு இங்கே பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் கணக்காட்டுங்க. தானம் பண்ணுறது ட்ரஸ்ட்டு எல்லோரும் வச்சுருப்பீங்க. பணமாக காசாக கொடுக்காதீங்க, அதெல்லாம் போர். எவ்வளோ கொடுத்தாலும் மக்கள் திருப்தி அடைய மாட்டான்.
100,000 ரூபா கொடுத்துட்டா இந்த ஆளுகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது 500,000 ரூபா கொடுக்கலாம் கேட்பான். சாப்பாடு போடுங்க, நீர் கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, இளநீர் வெட்டி கொடுங்க, மோரா கொடுங்க. அதான் நீராகாரம்லாம் ரொம்ப நல்லது. கொடுத்து பாருங்கள், முருகரே உங்களை தேடி வருவார். நான் சொல்கிறது டமாஷா இருக்கும், செஞ்சுப்பார். சரி, திருச்செந்தூரை பற்றி பார்ப்போம். ஒரு ஆதகம் சொல்லிட்டேன், கேட்குறவங்களுக்கு கேட்டால் சரி. ஏன்னா எல்லா தரிசனமும் சந்தோஷமாக தான் பார்த்துறேன் நண்பர்களால். என்னை போல் ஒரு ஒரு பக்தனும் பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், அம்மன் வள்ளி தெய்வானி. உற்சவர் சண்முகரோட இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்கள பின்னாடி பார்ப்போம். தீர்த்தம் சரவண பொய்கை, முருகன் பெருமானின் அறுபடை வீடுகளில் இது 2வது படை வீடு. இத்தலம் மட்டும் கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோயில்களாக அமைந்துள்ளது. 5வது மலைக்கோயிலில் தான். திருச்செந்தூரில் முருகனுக்கு தினமும் 9 கால பூஜை நடக்கிறது. இப்பூஜைகளின் போது சிறுபருப்பு பொங்கல், கஞ்சி, தோசை, அப்பம், வேக வைத்த பாசிப்பயிறு, வெல்லம் கலந்த உருண்டை, வேக வைத்த பாசிப்பருப்பு, வெல்லம் கலந்த உருண்டை, விதவிதமான நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுகிறது. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதெல்லாம் முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். நமக்கும் வரும் ஒரு காலம். போர் புரியும் செல்லும் தளபதி தனது படையுடன் தங்கியிருக்கும் இடத்தின் பெயர் தான் படைவீடு என்பதாகும். இவ்வகையில் திருச்செந்தூர் மட்டும் படைவீடா என்றால், மீதி 5 இடங்களும் ஆற்றுப்படை, அதாவது தன்னை நாடி வரும் பக்தர்களை மனதை ஆற்றி நிம்மதியை தருவது தான் ஆற்றுப்படை என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். முருகனிடம் சென்று வழிபட்டால் அல்லது சரணடைந்தால் வருவது நிம்மதி. அவரின் அருள் கிடைக்கும் என்ற பெயரிலே, அதாவது முருகனிடம் சென்று வழிபட்டால் சரணடைந்தால் கிடைக்கக்கூடியது நிம்மதி என்றது. அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் நக்கீரர். ஒரு நூல் ஏற்றினார், முருகனின் பெருமையை சொல்லும் நூல் என்பதனால் இது திருமுருகாற்றுப்படை என்ற பெயர் பெற்றது. திருமுருகாற்றுப்படையை ஒவ்வொரு முருக பக்தர்களும் படிக்க வேண்ட நூல் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்க வேண்டிய நூல். பிற்காலத்தில் இந்த ஆற்றுப்படை தலங்கள் மருவி அறுபடை என்பதாக மாறியது. ஆற்றுப்படை தான் இருந்தது, நம்மளுங்க சொல்லி சொல்லி என்னாச்சு, அறுபடை என்று ஆயிடுச்சு. அவர் பாடிய வரிசையில் தான் அறுபடை வீடுகளும் அமைந்து உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முருகரிடம் போனாலே அந்த குகைக்குள் இருக்க சிவனை பார்ப்பது, ஏனென்றால் தவம் புரிந்த இடம் அது. அதெல்லாம் விசேஷம். சாதாரண நாட்களில் போனால் எப்படியாவது பார்த்துடலாம். முருகரிடம் சென்று விட்டு முருகனை மட்டும் பார்க்காம, திருச்செந்தூர் சண்முகரை மட்டும் பார்க்காமல் அப்படியே சுற்றிக்கு வர்றச்ச உற்சவரை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா அங்கே வந்து மகாலட்சுமி ஞாபகம் வச்சுக்கோங்க, பள்ளி கொண்ட பெருமாள், விசேஷம் அது. அதை பாருங்கள், கஷ்டம் போயிடும், லக்ஷ்மி கடாட்சம் வரும். தொழில் செய்வர்கள்லாம் அந்த இடத்த பார்க்கணும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மன டிப்ரெஷனாக இருக்கக்கூடியவர்கள் அப்படியே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு குருக்கிட்ட வந்து நின்றுணும். அந்த குருஸ்தலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய குருவானவர் உங்களுக்கு அருள் அத்தனையும் கொடுப்பார். அதாவது போகிறச்ச விநாயகரை பார்த்துருங்க. விநாயகரை பார்க்காம எந்த கோயிலில் போனாலும் பலன் கிடையாது. முருகருக்கு முன்னாடியே இருப்பார் விநாயகர். அவரை பார்த்துட்டு முருகான முருகரை மட்டும் ஓடாதீங்க, விநாயகரை பாருங்கள். விநாயகரோடு பார்த்துட்டு முடிந்தால் காரிய சித்தி மாலையோ அல்லது விநாயகர் அகவலோ அல்லது விநாயகர் காயத்ரியோ ஏகதந்தா வித்மக வக்கரதுண்டா தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்று சொல்லிட்டாவது, இல்லைனா மகா கணபதி நமக என்று சொல்லிவிட்டு போங்க. ரொம்ப பொறுமையாக பாருங்கள். இலை விபூதி தான் அங்கே ரொம்ப விசேஷம்.
திருச்செந்தூரில் இலை விபூதி, அந்த இலை விபூதி எப்படியாவது வாங்கிடுனேன். அந்த விபூதியோடு நல்ல சுத்தமான விபூதி நல்ல கடையில் வாங்கி, மாட்டுச்சாண விபூதி தான் பேர், ஒரு கால் கிலோ வாங்கி இந்த இலை விபூதியை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு இருந்தால் போதும், இலை விபூதியே கால் கிலோ கிடைக்கும்னு அலையாதீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க. பேராசை பெருநஷ்டம், ஒரு இலை விபூதி போதும் தலைமுறைக்கு வச்சுக்கலாம். அதோடு அந்த மாட்டுச்சாணம் நல்ல சுத்தமான விபூதியில் மிக்ஸ் பண்ணி பூஜை அறையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஹாலில் வச்சுக்கோங்க. அந்த இலை விபூதி வந்து அவ்வளோ விசேஷம், பிள்ளையார்பட்டி விபூதி மாதிரி அது. ஸோ பிள்ளையார்பட்டியிலேருந்தும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. முருகர் திருச்செந்தூர் முருகருடைய விபூதியும் வச்சுக்கோங்க, இல்லை அறுபடை விபூதியும் வச்சுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போதும், இவ்வளோண்டு போதும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். எப்படி பொங்கலில் ஒரு முந்திரி பருப்பு மாதிரி தான் அது, பொங்கலில் போடுற திராட்சை மாதிரி தான். பொங்கல் சைஸுக்கு இந்த விபூதி வேணும்னு நினைக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க, இந்த விபூதி போடுங்க. அந்த பள்ளிக்கொண்ட பெருமாளை பாருங்கள், பொறுமையாக மகாலட்சுமியை பாருங்கள், முடிந்தால் அந்த குகைக்குள்ளே இருக்கிற சிவனை பார்ப்பது விசேஷம். அது எப்படி அனுமதிக்கிறார்கள், கூட்டம் இருந்தால் அனுமதிக்க மாட்டார்கள்லாம் இருக்குது. அந்த குகைக்குள்ளே போகிறதுக்குள்ளே சிலருக்கு மூச்சு அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க. ஒன்றுமே முருகர் கோயிலில் இது வரைக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்காது. திருச்செந்தூருக்கு கடலே பின்வாங்கிட்டோம் சுனாமி காலத்தில், சாதாரண கோயில் கிடையாது, நினைக்காத கோயில் கிடையாது. கந்த சஷ்டி சமயத்துலலாம் 10 லட்சம் பேர் உள்ளே இருப்பாங்க. ஒரு அசம்பாவிதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா காவல்துறையுடைய நடவடிக்கை. உயிரை கொடுத்து அந்த காவல்துறை அங்கே வந்து செய்யக்கூடியதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்கும். அதனால் எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்த முடியும். கோயில் நிர்வாகம், காவல்துறை, அதே போல் வந்து முருகர் பக்தர்களுடைய வாலண்டியர்ஸ் உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. நம்ம பட்டினி கிடக்கிறது இல்லாமல் அவங்களும் பட்டினி கிடப்பாங்க. ஸோ இந்த முருகருடைய அறுபடையுடைய முருகருடைய திருச்செந்தூரில் விசேஷம் என்ன? இலை விபூதி. குருகிட்டேருந்து கொஞ்சம் விபூதி வாங்கிடுங்க, இந்த விபூதியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. திருமண தடைக்கு மட்டும் இந்த கோயில் கிடையாது, சத்ரு ஜெயம். ஏதாவது சத்ரு, ஏதாவது டென்ஷனு, ஏதாவது எவனா நோண்டின்ட்டுருக்கிறான், ஏதாவது நமக்கு கடவுள் தான் பார்த்துக்கணும், நம்மளோட வலிமையாக இருக்கான், போயிடுங்க. சத்ரு சம்மார ஓமெல்லாம் இருக்குது, உங்கள் நட்சத்திரத்தில் பண்ணிவிடுங்க, ரொம்ப நல்லது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள், பெரிய தொழிலதிபர்கள்லாம் பண்ணணும், பண்ண பண்ண விசேஷம். சத்ரு சம்மார மூர்த்தி இருக்கார் பின்னாடி, அந்த முருகருடைய சத்ரு வதம் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த மூர்த்தியும் அங்கே இருப்பார், அவரெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க. அந்த இடத்துல எலுமிச்சை பழத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எல்லோரும் ஜூஸ் சாப்பிடுங்க. எல்லாம் குருக்கள்கிட்ட பொறுமையாக கேட்கணும். கோயிலில் போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணிட்டு போனால் ஒன்றும் பார்க்க முடியாது. சாமிக்கிட்ட போனால் ஃப்ரீயாக போங்க. ஏன் நைட் ட்ரெயின் வந்தால் ஒத்துக்காதா? பொறுமையாக வாங்க. அம்பானி மாதிரியே பிலிம் காட்டுவீங்க, அம்பானியே காட்டுறதில்ல. அம்பானி கோயில்னால் அப்படி நிற்கிறாரு, சாமியை பார்க்கணும்னா அப்படி நிற்கிறாரு, குருமார்களை பார்க்கணும் அப்படி நிற்கிறார். இங்கே ஒன்றுமே இல்லை, திடீர் பணக்காரெல்லாம் அவ்வளோ சேஷ்ட, கொஞ்சம் கொஞ்சம் சேஷ்ட இல்லை. ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோ சேஷ்ட, அவ்வளோ பிலிம். ஒரு ஆஃபீஸர் யாரையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் அவ்வளோ பிலிம். மந்திரியுடைய எங்கேயாவது ஒரு பிஏக்கு பிஏ பிஏக்கு பிஏ பியூனு தெரிஞ்சு வச்சுக்கணும் பிலிம். எதுக்குயா என்ன செய்ய போகிறீங்க தெய்வத்தில் போய்? சந்தோஷமாக வாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லு. ஆனால் மறைச்சிக்கிட்டு நிற்காது, கோயிலில் சாபம் வாங்காதீங்க. போயிட்டு தொப்புன்னு மூலையில் உட்காந்துருங்க, எங்கேயாவது எவன் கண்ணிலையும் படாதீங்க. சந்தோஷமாக சாமியை பாருங்கள், மற்றவன் பார்க்குறதையும் தடுக்காது. அதே போல் திருமண அமைப்பு, குழந்தை பிராபத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சஷ்டி விரதம் இருப்பது, இந்த கோயிலே 6 நாள் இருந்து தரிசனம் பண்ணுவது, பக்கத்துலலாம் நிறைய லாட்ஜு, பெரிய பெரிய ரூமெல்லாம் இருக்குது, நல்ல வசதியான ரூமெல்லாம் இருக்குது. கோயில் பிரகாரத்தில் தங்கணும்னு அவசியம் இல்லை, சுற்றி எங்கே தங்கினாலும் சுத்தமாக இருக்கும். அந்த சஷ்டி விரதம் இருக்கிறச்சு 6 நாளை வந்து அசைவத்தை தவிர்த்தணும்.
பொறுமையாக நின்று முருகனை பாருங்கள், சூரசம்ஹாரம் பார்த்துட்டு திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வரக்கூடியவர்களுக்கு அவ்வளோ நல்லது நடக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? எல்லா வரமும் கொடுக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் என்பது ஐதீகம். இந்நாளே கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நடந்தது எனவே தான் கந்த சஷ்டி விழா இத்தலத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், எல்லா சேனல்லையும் இதை தான் காட்டுவான். முருகப்பெருமானின் தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அது வந்து அவ்வளோ விசேஷம். உள்ள நுழையரிச்சவே கடலில் குளிக்கிறது இல்லாமல் ஒரு கிணறு உண்டு, அங்கே நாளி கிணறுன்னு சொல்லுவாங்க. அதில் கண்டிப்பாக க்யூவெல்லாம் இருக்கும். ஆனால் பொறுமையாக நின்று அந்த நாளி கிணறில் ஒரு பக்கெட்டில் முங்கிட்டு பகவானை தரிசனம் செய்யுங்க. இதெல்லாம் நின்று நிதானமாக தான் பண்ணணும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள், மற்ற சமயத்தெல்லாம் சாதாரண தரிசனம் பண்ணுங்கள். இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணுங்கள். வயசானவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் பண்ணுங்கள். முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி காட்சியளிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன 4 உற்சவர்கள் இருக்கிறார்கள். சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள். இந்த 4 உற்சவரும் இந்த கோயிலில் விசேஷம். குரு பெயர்ச்சி வருது இப்போது 1ஆம் தேதி 5ஆம் மாதம். குரு பெயர்ச்சி முடிஞ்ச உடனே 48 நாளுக்குள்ளேயோ இல்லை 90 நாளுக்குள்ளேயே போகிறது விசேஷம்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேஷத்துலேருந்து மீனம் வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள், அஸ்வினிலேருந்து ரேவதி வரையும் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் குரு பெயர்ச்சிக்கு இங்கே போக வேண்டும். காரணம், திருச்செந்தூரில் முருகன் ஞான குருவாக இருக்கிறார். போதுமா? என்ன குரு? ஞான குருவாக இருக்கிறார். முருகரை பற்றி பேசுகிறச்சே செல்வி ஏதோ பேசுகிறாருன்னு நினைக்காது. ஒரு கோயில் சப்ஜெக்டு, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிறைகள், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தான் பேசினா தான் சரியாக வரும். புரியுதுங்களா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த கோயிலில் ஒரு அதிகாரி வந்து எல்லாரையும் படாத பாடு, தமிழும் தெரியாது எதுவும் தெரியாது இந்த நடைமுறையும் தெரியாது, இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது, இந்த சந்துக்குள்ளே போகணும் அந்த சந்துக்குள்ளே போகணும், அந்த அங்கே அந்த கோயிலே தலைமுறையாக வேலை செய்பவர்களிடத்தில் கேட்டு சிஸ்டம் ஒன்று நீ ஒன்று ஹெல்ப் பண்ண வேணாம். சாமியை போனால் சந்தோஷமாக முருகரை பார்த்துட்டு சந்தோஷமாக அந்த விபூதி ஒரு 2 செகண்டு 2 மணி நேரம் இல்லை 20 மணி நேரம் கூட மக்கள் நிற்க ரெடி. ஆனால் ஹாப்பியாக ஒரு தர்சனம். திருப்பதியிலேயே அவ்வளோ சந்தோஷம். 10 மணி நேரம் நின்னாலும் பெருமாள் எங்கே இருந்தாலும் தெரிகிற மாதிரி ஒரு வீகம். நுழையரைச்சோ உள்ளே நுழையரைச்சோ பெருமாளை பார்த்துறோம்ல, பக்கத்துலலாம் பார்க்குறது இல்லையா? பார்த்துட்டா ஏழுகொண்டல வாடா வெங்கட்ரமணன் சொல்லிட்டாவே அவன் பிராப்தம் போ முடிஞ்சிருதுல, அவன் சாபம் தீர்ந்துடுதில்ல. அதுபோல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்ன உடனே நம்ம சாபம் தீர்றதுக்கு முருகருடைய முகம் தெரியணும். அந்த அழகிய முகத்தை பார்க்கறதுக்கு தான் தவம் கிடக்கிறார். புரியுதுங்களா? அந்த அலங்கார பிரியனை அதுபோல் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். தக்காரெல்லாம் வந்திருக்கீங்க, தமிழ் தெரிஞ்ச சான்றோர்கள்லாம் இருக்கீங்க. முருகருக்கு மக்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைச்சா அது உங்களுக்கு முருகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை சொல்லி அடுத்ததாக 3வது படைவீடை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 1/4/2024 முதல் 7/4/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும், பங்குனி 19 முதல் பங்குனி 25 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கும் உண்டான வார பலனை பார்க்கப்படும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷராசிக்காரர்களுக்கு படிப்படியாக இருந்த சில டென்ஷன் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் பெரிய கௌரவம் கிடைக்கும். பேர் புகழ் பரவும். டிப்ரெஷன்லாம் குறையும் என்று எல்லா விதத்திலும் சொல்லிவிட்டேன், குறைய ஆரம்பித்துவிடும். எதிரிகள் விஷயத்தில் என்ன பதட்டம் குறையும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து முடிப்பீர்கள். ராகவேந்தர் வழிபாடு சகல விதத்தில் நன்மையை தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் மேற்கொள்வது அனுகூலத்தை தரும். நண்பர்கள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். குடும்பத்தாருடனோ நண்பர்களுடனோ தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள்.
எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பணம் சிறிது செலவானாலும் அது அவன் அத்தியாவசிய செலவுக்கு தேவைப்படும். சிலர் கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அந்த கடன் சந்தோஷ கடனை ஏற்படுத்தும். அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு நல்ல கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்கள் தலைவர் அல்லது தலைவி உங்களுடைய செய்கையும் உங்களுடைய உழைப்பையும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட அவர்களுடைய நெஞ்சில் இடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து சிக்கல் தீரும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் பதட்டம் மட்டுமில்லாமல் ப்ரெஷர் கூடாமல் நிம்மதியாக வயிற்று உபத்திரம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது சகல விதத்தில் நன்மை சந்தோஷம். சிலருக்கு அலர்ஜி காட்டும், அந்த அலர்ஜிக்கு உண்டான நல்ல மருத்துவரை பார்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். துர்கையை பிடித்து கொள்ளுங்கள், சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, கடனமைப்பு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி, புது கடனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகள் விஷயத்தில் தடைகள் நீங்கும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், கனவுகள் நிறைவேறும். அதாவது அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் திடீரென்று மன கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் விமோசனம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். காது மூக்கு தொண்டை சளி பற்களில் உபத்திரம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழிலில் மாற்றம் வருமா என்று ஏங்கி கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றம் நிச்சயமாக கிடைக்கப்பெறும், பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி தரும். கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும், கடல் கடந்த உத்தியோகத்திற்கு செல்ல வேண்டும், குடும்பத்தை கடல் கடந்து கொண்டு செல்ல வேண்டும், குடும்பத்தாருடன் இணைய வேண்டும், பெற்றோருடன் இணைய வேண்டும், மனைவியுடன் இணைய வேண்டும், கணவனுடன் இணைய வேண்டும், பிள்ளைகளுடன் இணைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அமைப்புக்கு ஆச்சரியத்துடன் முன்னேற சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். துர்க்கை கவசத்தை கேட்க கேட்க எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் பெறுவார்கள். ஆக மொத்தத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும். கால்சியம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கக்கூடியவர்கள், ஹார்மோன் குறைபாடு இருக்கக்கூடியவர்கள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நலம். அடுத்ததாக பார்க்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், படிப்பேற்றம், உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், மிதுனராசி இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல கௌரவம் ஏற்படும். மேலதிகாரிகள் கண்ணை மூடி உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்து விடுவார்கள். லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வங்கிகளில் பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முதலீட்டுக்கு உண்டான அமைப்பு, வீடு நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், ஃப்ளாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், ஏற்கனவே பழைய வீடை வாங்கக்கூடிய விஷயம், இருக்கக்கூடிய வீட்டில் இன்டீரியர் போடுவது, டிவி வாங்குவது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, மிக்சி வாங்கிறது என்று குடும்பத்திற்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். டக்கென்று கெட்டிமலம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். வண்டி வாகனங்கள், கனவாக இருந்த வண்டி வாகனங்கள், பேப்பரில் டிவியில் பார்த்த வண்டி வாகனங்கள் திடீரென்று ஓனர் ஆகக்கூடிய அமைப்பு, ஜம்மென்று ராஜாவாக ராணியாக அந்த வாகனங்களில் செல்லக்கூடிய பிராப்தமெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பெரிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள், பெரிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கிட்னி ட்ரபிள் எல்லாம் இருந்தால் அதில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். சிலருக்கு மயக்கம் போன்ற பிரச்சனை, வெர்டிகோ போன்ற பிரச்சனை திடீரென்று ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு சிவன் வழிபாடு. சிவனை பிடித்து கொள்வதும் கோளர் பதிகத்தை கேட்பதும் மிக முக்கியம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம்,
வயிற்று உபத்திரம் சில கடகராசிக்காரர்களுக்கு காணப்படும். எதுவாக இருந்தாலும் கால் பாதம் மன அழுத்தம் ஏற்படும். வார்த்தைக்கு மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் பார்க்கிறது வாக்குஸ்தானத்தை, சனி பார்க்கறது வாக்குஸ்தானத்தை. சாதாரண வாக்கு பேசுவது எல்லோரும் எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லோரும் கடித்து கொதரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். லாபம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய அமைப்பு உத்தரவாதத்துடன் ஏற்படும். எப்பேற்பட்ட விஷயத்திலும் எல்லாப்பட்ட எதிரிகளையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தேகாரக்கத்தையும் தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கடகத்திற்கு முக்கியம். வாகனங்களில் பெட்ரோல் இல்லாமலோ டீசல் இல்லாமலோ நடுவழியில் நிற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏனென்றால் ஞாபக மறதியால் ஃபில்லப் பண்ணாமல் போய்விடுவீர்கள். கொஞ்சம் அந்த விஷயத்தில் அதிக மெமரி லாஸ் ஏற்படக்கூடிய வாரமாக காணப்படுகிறது. எல்லாவற்றிலும் எழுதி வைத்து கொண்டு கடகராசிக்காரர்கள் பயணிப்பது எல்லாம் நன்மை. உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களிடம் சுற்றி போலியாக இருப்பவர்களிடத்தில் நகர்த்தி வைத்து உழைப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அதிகமான தட்டி கொடுத்து அவர்களை ப்ரமோட் செய்வது கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 1/4/2024 முதல் 7/4/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்ற விசேஷமான பலன் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சுபகாரியத்தில் இருந்த டிக்கல் தீர்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். கடனமைப்பில் ஏதாவது ஒரு வகை இந்த வீடு விற்க முடியவில்லை, அந்த வீடு விற்க முடியவில்லை, பழைய கடன்கள் செட்டில் செய்வதற்கு முயற்சி எடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் சந்தோஷ பயணமாக மாறும். சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் வெயிலே கண்ட பனி போல் விலகுவதனால் சிம்ம ராசி குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஆனந்தத்தையும் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய பெரிய அளவுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செய்து முடிப்பார்கள். நிறைய டிராவல் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கடனமைப்பு சுபகாரிய அமைப்பாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். வார்த்தைகள் விஷயத்தில் கேது இருப்பதனால் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்வதும் பற்களில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். தேர்தல் காலம் என்பதனால் பணத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நிறைய பணம் எடுத்து போயிட்டு பறக்கும் படை அதை பிடித்து விட்டு அலைய வைப்பார்கள். அதனால் தேவையான பணத்தை வைத்து கிரெடிட் கார்டை வைத்து கொள்வதோ உங்களுடைய டெபிட் கார்டை வைத்து கொள்வதோ புத்திசாலித்தனமான முடிவு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அல்லலுக்கு ஆளாவார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அதிக கவனமாக இருங்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுக்கு ஒத்த தலைவலி, கழுத்து வலி, சுளுக்கு போன்ற பிரச்சனை, முதுகு வலி, முட்டு வலி என்று இந்த ஜாயின்ட் பெயின்ஸிலிருந்து நரம்பு வலிகள் வரைக்கும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனை படிப்படியாக தீரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். 40 வயதை கடந்தவர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை பண்ணி கொள்வார்கள். புத்திசாலிகள் சுபகாரியத்தில் இந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, வீடை புதுப்பிப்பது, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதெல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கென்று ஏற்படுவது விநாயகரின் அருளால் ஏற்படக்கூடிய அமைப்பு. காரிய சித்தி மாலை சொல்வதோ விநாயகர் அகவல் சொல்வதோ பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். காதல் அமைப்பில் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தையும் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தனம். பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். கன்னியாராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அனுகூலம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, முன்னேற்றம் அனுகூலம், சுப அமைப்பு, தொழில் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி கன்னிக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், முருகர் வழிபாடு, சண்முகர் கவசம் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருங்கள், சுப்பிரமணிய புஜங்கத்தையும் கேட்டுக்கொண்டே இருங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம் எல்லாம் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய அளவுக்கு முதலீடு கிடைக்கப்பெறும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. உள்ளூர் பயணம், வெளிமாநில பயணம், கடல் கடந்த பயணங்கள், நண்பர்களுடன் பயணங்கள், உறவினர்களுடன் பயணங்கள் எல்லாம் சந்தோஷம் அனுகூலம், மனதிற்கு நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியம், வயிறு முதுகு பிரச்சனையே பார்த்து கொள்ள வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்த அதிபதியான சனி ஆட்சி பெற்றிருப்பதனால் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை சொல்லக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பாடல் சொன்னாலோ அல்லது உங்கள் துணை பாடல் சொன்னாலோ, உங்கள் பெற்றோர் பாடல் சொன்னாலோ, உங்கள் பிள்ளைகள் பாடல் சொன்னாலோ அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் அபிராமி அந்தாதி பாடலை தினமும் வீட்டில் யூடியூபில் ஓட விடுவது விசேஷமான பலன் தரும். சத்ரு நாசம் ஏற்படும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், தனி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். கடல் கடந்து தொழில் சார்ந்த விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதுசாக கடல் கடந்து வியாபாரமோ தொழிலோ ஆட்படுபவர்களெல்லாம் அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் புதன் வக்கரமாக இருப்பதனால் பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம். கேட்டை நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருப்பதனால் பெருமாளை விட்டு விடாதீர்கள். கோவிந்த நாமாவளி சொல்லுங்கள். மன அழுத்தம், வயிறு பகுதி, அலர்ஜி பகுதி, சுவாசக் கோளாறு, தொற்றுநோய் உபத்திரம், ஜுரம் போன்ற விஷயம் பாதிக்கும். தேகாரோக்கியத்தை தான் தொந்தரவு பண்ணும். நீங்களும் ராகு அஞ்சாம் இடத்தில் இருப்பதனால், பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 மட்டும் படிக்க படிக்க நிம்மதி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், அதனால் மன நிம்மதியை கெடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். 4வது இடத்தில் சனி இருப்பதனால் அர்த்தாஷ்டம சனி என்று கூறுவார்கள். தோப்புக்கரணமாவது போடுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, ஒரு கண்ணாடி முன்பாக நின்று 1-2 நிமிடம் தியானம் செய்வது விருச்சிகத்திற்கு விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நிம்மதியான தூக்கம் விருச்சிகத்திற்கு ஆச்சரியமும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 1/4/2024 முதல் 7/4/2024 வரை உள்ள வார பலன்களை பார்க்கின்றோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு ஜெயம். மனதில் இருந்த பாரம் குறையும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பைரவரையும் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். மனதில் நிம்மதி. பல பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிப்பீர்கள். உங்கள் துணை அல்லது துணைவியார் உங்களை கண்டுக்கவே இல்லைன்றத வருத்தம் போகும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
அஞ்சு வருடங்கள் ஆறு வருடங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பெல்லாம் தடைப்பட்டிருந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் எல்லாம் சந்தோஷம் ஏற்படும். நல்ல சந்தோஷமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நல்ல சந்தோஷமான சாப்பாடு சாப்பிடுவீர்கள். மனதுக்கு பிடித்த கோயில்களுக்கு, மனதுக்கு பிடித்த இடத்திற்கு, மாற்று மதத்தினர் இருந்தாலும் சர்ச்சுக்கு போகிறதோ அல்லது தர்காக்களுக்கு போகிறதோ எல்லாம் சந்தோஷத்தை தரும். நல்ல முன்னேற்றம், நல்ல நண்பர்கள், நல்ல சந்தோஷம், உறவினர்கள் எல்லாம் கிடைக்க பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அசையாம் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று இருந்த விஷயமெல்லாம் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்கு செய்வதே உங்களுக்கு பேரானந்தம் ஏற்படும். அதே போல் தொழிலில் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது, ஆணாக இருக்கக்கூடிய தனுசாக இருந்தாலும் பெண்ணாக இருந்த தனுசாக இருந்தாலும் நல்ல துணிமணிகள், நல்ல ஆடை ஆபரணங்கள், நல்ல இடத்தில் போய் உங்களை வந்து அழகுபடுத்தி கொள்ளக்கூடியது எல்லாம் செய்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீரென்று இப்பொழுதுதான் பிறவி படலன் எடுத்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக இறக்கத்தில் கண்டிப்பாக ப்ரெஷர் சுகர் இருப்பவர்கள் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக உணவு சாப்பிடுவதனால் வயிற்றில் மட்டும் சிறிது மசாலா பிரச்சனைகள் காணப்படும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு விடாமல் அனுமன் சாலிசா கேட்பது முக்கியம். வெளிவட்டாரும் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சூரியனின் ஆதிக்கம் மீனத்தில் இருப்பதனால் சத்ரு ஜெயம் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதேபோல் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கெல்லாம் விசா கிளியரன்ஸ் ஆகிறதெல்லாம் ஏற்படும். திடீரென்று நல்ல நண்பர்கள் நீ எல்லாம் வேலையை விட்டுவிட்டு ஃபாரினில் வந்து செட்டில் ஆகு என்று அவர்களே உங்கள் மீது அன்பு கொண்டு ஒரு சகோதர வாஞ்சியுடன் உங்களை வழிநடத்துவார்கள். எல்லாம் ஆச்சரியம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் முடித்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தேகாரக்கத்தில் அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய எருக்களிக்கிறது. தொண்டை பகுதி சிறிது கவனம். பற்கள் உபத்திரம் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதை அலட்சியப்படுத்துவது பெரிய கஷ்டத்தை விரைவிலே அனுபவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். பற்களை நெக்லிஜென்ஸ் செய்வது தேவையில்லாத விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய காலையில் வெறும் வயிற்றில் யூடியூப்பில் பாருங்கள், நிறைய மருத்துவர்கள் அதை பற்றி விளக்கியிருப்பார்கள். நல்லெண்ணெய் கொண்டு ஆயில் புல்லிங் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் சந்தோஷம் ஆனந்தம் பரமானந்தம் எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மறுமண யோகங்கள் கூட வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு உண்டான சிக்னல் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜென்மசனி இருப்பதை மறந்தே விடாதீர்கள். உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விட்டு விடாதீர்கள். நரசிம்மர் காயத்ரி நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய தேகாரக்கம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் பிள்ளைகளுடைய பயணங்கள் சமயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தேகாரக்கத்தில் சளி தொந்தரவு ஏற்படுவதும் மன அழுத்தம் ஏற்படுவதும் கால்களில் பாதங்களில் அடிபடுவதும் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நரசிம்மரை எல்லாவற்றுக்களும் இழுத்து கொள்வதும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் மிக மிக முக்கியம். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விரைவிலே அந்த மாற்றங்கள் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது நரம்பு கோளாறுகளை திடீரென்று ஏற்படுத்தி விடுவார். எனவே ப்ரெஷர் மாத்திரை பி சுகர் மாத்திரையெல்லாம் சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். பகை இருக்கக்கூடிய இடத்தில் பகைமையை அதிகப்படுத்தாதீர்கள். சில நண்பர்களை நம்பியோ சில ஏஜென்சியை நம்பியோ நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நீங்கள் வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சமாதானம் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்றவாறு அந்த நிகழ்ச்சி மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். நண்பர்களாக இருந்தவர்கள் தானே பகைவர்களாக இருக்கார்கள். எனவே நீங்கள் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு.
அரசு துறை அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு திடீரென்று ஞாபக மருதி, தேகாரக்கியம், படபடப்பு திடீரென்று ஏற்பட்டலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம், சிறிய கோபம் கூட கூடவே கூடாது என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் வித்தைகள், உங்கள் வித்தையெல்லாம் மருத்துவமனையில் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு, தேவி வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கனகதாரா சோத்திரம் கேட்பது விசேஷமான பலனை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். மன அழுத்தம் ஏற்படும், ஒவ்வாமை ஏற்படும், சுவாசக்கோளாறு ஏற்படும், ஒரு விதமான தூக்கமின்மை ஏற்படும். நரம்பில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், படபடப்பு இருப்பவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் தொந்தரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கோபதாபம் கூடாது, யாரையும் நம்புவது கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அண்டை அயலாறு விட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் விதிகள் காட்டாமல் இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏதாவது சொல்லப்போக நமக்கு எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பூம்பராக ஆக்கி விடுவார்கள். யாருக்கும் அட்வைஸ் கொடுப்பது, ஆலோசனை கொடுப்பது, கோபப்படுவதெல்லாம் வேண்டாம். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடியவர்கள் புத்திசாலியான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய விஷயத்தில் சில கவனம் செலுத்துகின்ற சமயத்தில் சாதக பாதகத்தை அலசுவது நன்மை தரும். முடிந்த அளவுக்கு விரைவிலே மாலையில் வீட்டிற்கு சென்று விடுவது புத்திசாலிகள். தொலைதூரத்தில் குடும்பத்தை பிரிந்தவர்கள் கூட நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் என்று குடும்பத்தாரிடம் ஃபோனில் சொல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு வேண்டாம். மந்திர ஜபம் கேட்பது, குலதெய்வ பாடல்களை கேட்பது, மகான்கள் பாடல்களை கேட்பது, நல்ல விஷயங்களை கேட்பது எல்லாம் உங்களுக்கு மனதை தெளிவுபடுத்தும். மெடிடேஷன் மிக மிக முக்கியமான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே மீன ராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் அனுமனை வழிபாடு செய்வது இன்னும் பலனை தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/4/2024 முதல் 7/4/2024 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.